ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே ஒரு வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல வந்து பல்லி கத்துனா நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்குண்டான விளக்கங்களை விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி பல்லி கத்துறது அல்லது ஆடு கத்துறது மாடு கத்துறது ஏன் மனுஷன் கத்துனாலே வந்து கண்டுக்காமல் இருக்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இந்த மாதிரியான கத்துதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மெனக்கெட்டு அதற்காக ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கக்கூடிய வழக்கமும் தொன்று தொட்டு இருந்துகிட்டு வந்துட்டுருக்குறது அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்துகிட்ருக்குது. ஒரு வீட்டில் பெரியவங்க வயசானவங்க அதாவது பாட்டி கத்துனா கோபம்னு எடுத்துக்கலாம், ஆனால் சாதாரண பல்லி கத்துனா மனுஷாளுக்கு லாபம் அல்லது யோகம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் ஒரு வீட்டில் பல்லி கத்துச்சுன்னு வைங்களே, இந்த சாஸ்திர சம்பிரதாய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பல்லி கத்துனா சல்லி காசுக்கு உதவாதங்கிற எண்ணம் இருந்துகிட்ருக்கலாம். ஆனால் அந்த பல்லி கத்துற ஒரு சில நேரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்த கத்தையாக பணம் கொட்டுது அப்படிங்கிற விஷயத்தையும் வாழ்நாளில் நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது உண்மையான விதியாகவே இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் ஒரு வீட்டில் பல்லி கத்துது அப்படிங்கிறது எந்த நேரத்தில் கத்துனா நல்லது, எந்த திதியில் கத்துனா நல்லது, எந்த ஒரு தேதியில் கத்துனா நல்லது, எந்த மாதிரியான கண்டங்களில் எந்த மாதிரியான காலங்களில் கத்துனா நல்லது, காலை நேரத்துலையா மதிய நேரத்துலையா உச்சி பொழுதா மாலை நேரத்துலையா அந்தி பொழுதா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு உண்டான பலன்கள் வெவ்வேறு விதமாக ஜயன சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சயனம் அப்படிங்கிறது சாதாரணமாக வழக்கத்தில் பல்லி கத்தும் பொழுது நம்ம வந்து பல்லி கத்துதுன்னு சொல்கிறோம். ஆனால் சாஸ்திர ரீதியாக பல்லி கத்தக்கூடிய அந்த விஷயத்திற்கு சயனம் அப்படிங்கிற பல்லி பேசிச்சு அப்படின்னா பல்லி வந்து சயனம் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சயன சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லி கத்தக்கூடிய ஒவ்வொரு சூழல்களுக்கும் ஒவ்வொரு விதமான அருகதை, ஒவ்வொரு விதமான ஆதாயம், ஒவ்வொரு விதமான அனுகூலம் இருக்கிறதாக சொல்லி வச்சுருக்குது. பொதுவாகவே பல்லி வந்து பசிக்கு கத்த அல்லது வந்து ஒரு பிரச்சனைக்காக கத்தலாம் அல்லது ஒரு பூச்சி கிடைக்கிறதுக்காக கத்தலாம், அதே மாதிரி தன்னுடைய பசி அப்படிங்கிற விட காமத்துக்காக கூட கத்தலாம் அப்படிங்கிறது அந்த காதல் விஷய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் அது வந்து பசிக்காகவே இருந்தாலும் சரி, காம பசிக்காகவே இருந்தாலும் சரி, பல்லி கத்தக்கூடிய அந்த நிமிடம் அந்த நாளிகை அந்த வினாளிகையில் மனுஷாளுக்கு ஒரு வித விஷயங்களை அதாவது நன்மையான விஷயங்களை உண்மையாக சொல்லக்கூடிய முன்னாடியே தெரிவிக்கக்கூடிய கண்ணாடி போன்ற அமைப்பு இருக்கிறதாகவும் அல்லது பின்னாடி வரக்கூடிய ஒரு சில ஆகாத சூழல்களை தோதாக தெரிவிக்கக்கூடிய ஒரு சகுனமாகவும் இந்த பல்லி கத்துதல் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே பல்லி வந்து வடக்கு முகமாக பல்லி கத்துச்சு அப்படின்னு வைங்களே, பல்லியுடைய சயனம் வடக்கு முகமாக இருந்து வந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை சயன சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதே மாதிரி தெற்கு முகமாக பல்லி கத்துச்சு அப்படின்னா மறைமுகமான எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பில் சயன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதுவே மேற்கு முகமாக இருந்ததுன்னு வைங்களே, மேற்கு முகமாக இருந்தது அப்படின்னா உங்களை விட எதிரிகள் வழிவடையக்கூடிய நீங்கள் நியாயமான வகையில் இருந்தால் கூட அநியாயமான வகையில் இருக்கக்கூடிய அவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதாக நமக்கு சயன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதுவே கிழக்கு முகமாக பள்ளி கத்துச்சு அப்படின்னா வழக்கமான வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்கள் அல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை இந்த பள்ளி சாஸ்திர சகுன சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பள்ளி கத்தக்கூடிய அந்த சத்தத்தை மட்டும் நம்ம உணர முடியுது. ஆனால் எந்த பக்கமும் தெரியாமல் இருந்ததுன்னு வைங்களே, பொதுவாக எந்த திசை அப்படின்னு இல்லாமல் ஆண்களாக இருந்தீங்கன்னு வைங்களே, நீங்கள் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு வந்து வலது பக்கம் பள்ளி கத்துச்சு அப்படின்னா காரிக ஜெயம், அதே மாதிரி இடது பக்கம் பள்ளி கத்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பெண்களாக இருந்துன்னுவீங்களே, உங்களுடைய வலது பக்கம் பள்ளி கத்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு குழப்பம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது வீட்டில் வாக்குவாதம் வரும். அதுவே வந்து இடது பக்கம் வந்து உங்களுக்கு பள்ளி கத்ததாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இடமாற்றங்களும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்குங்கிறத நம்ம உசிதமாகவே தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தெய்வ சன்னிதானத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த பக்கத்தில் பள்ளி கத்தினாலும் சொந்த தேவைகள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதம் அதிர்ஷ்டமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். ஆக பள்ளி கத்தக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து மிகப்பெரிய அம்சங்கள் இருக்குது. பள்ளி மட்டுமல்ல, சாதாரண கழுதை கத்தினால் கூட மிகப்பெரிய அதாவது கழுதை கத்துதலுக்கு காலம் முழுவதும் அதிர்ஷ்டம் இருக்கிறதாகவும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சயன சாஸ்திரம். எது எப்படி இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பொதுவாகவே அதாவது இந்த மாதிரியான பள்ளி கத்தினாலும் மாடு கத்தினாலும்
கத்தினாலும் ஆடு கத்தினாலும் மனுஷன் கத்தினாலும் இந்த மாதிரி கத்துதலுக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நமது ராஜயோகம் டிவியில் போனீங்க அப்படின்னா தெளிவாக அதே சமயத்தில் உறுதியாக எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த சந்தேகங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்.